हरिओम गुरुवेशनम ओम सदाशिव समारंभाम शंकराचार्य मध्यमाम अस्मताचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम ओम पार्थाय प्रतिबोधिताम भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिताम पुराण मुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पंगुं लंगयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा वेद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ அர்ஜுனன் வந்து அவனோட ஸ்வதர்மத்திலிருந்து தப்பிக்க நினைக்கிறான். அதாவது அவனோட ஸ்வதர்மம் வந்து ரொம்ப கோரமான யுத்தம் புரியும் செயலாக இருக்கு. அதிலிருந்து அவன் தப்பிக்க நினைக்கிறதுனால பகவான் வந்து அவனை நீ கர்மத்திலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு இப்போ சொல்லிட்டு வரத நம்ம பார்க்கிறோம். அதாவது கர்மனா பத்தியதே ஜந்துஹு, இந்த கர்மம் அப்படின்னாலே அது வந்து நம்மள பந்தப்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரமானது சொல்றது. சாஸ்திரம்லாம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுக்கே தெரியும் நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது எப்படி ஒரு கர்மமானது நம்மளுக்கு துயரத்தை கொடுக்கறது. அப்போ ஒரு கர்மம் பண்றதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு அது நன்னா முடிக்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு. அப்ப கர்மம் பண்ணும் பொழுதும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அந்த கர்மத்தை பண்றோம். அந்த கர்மம் முடிச்ச அப்புறமும் அதனோட ரிசல்ட்டுக்காக நம்ம எதிர்பார்த்துண்டு அதனால ஒரு ஒரு விதமான படபடப்போட நம்ம வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த கர்மம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து நம்மளுக்கு துயரத்தை கொடுக்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எல்லாருமே வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிஞ்சது இல்லையா, T20. அப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு கழிச்சு ஆடுறதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, பைனல்ஸ்க்கு வருமா வராதா அப்படின்னு அதுக்கு நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருந்தது. அதே மாதிரி இப்ப புதுசா இப்ப என்ன வந்திருக்கு, ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்திருக்கு, எந்த கண்ட்ரி இப்ப ஜெயிக்கும் அப்படின்னு இப்போல இருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வமானது ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ரிசல்ட் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுடைய ஃபுல் கண்ட்ரோல் கிடையவே கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஆனாலும் இந்த ரிசல்ட்ல வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஃபேக்டர் கொஞ்சம் இருக்கு. நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற விஷயம் வந்து இந்த ரிசல்ட்ல இருக்கு, ஆனா அந்த ரிசல்ட் அப்படிங்கறத டோட்டலா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ இதே இந்த கிரிக்கெட் எக்ஸாம்பிளே எடுத்துட்டா கூட, அதாவது இந்த இந்த டீம் வந்து ஜெயிச்சிடுத்து அதனால வந்து இது வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆகுமா செமிஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆகுமான்னு பார்த்தா, வேற ஏதோ ஒரு டீம் வந்து அதனோட ரன் ரேட் வந்து இப்படி இருந்தாதான் ஆகும், அப்படி இருந்தாதான் இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகும். அப்போ இந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அதனுடைய குவாலிபிகேஷனுக்கு வந்து ஒரு ஃபேக்டரா இல்லாம, வேற ஏதோ ஒரு டீமோட ஃபேக்டரும் வந்து இந்த டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கு. அப்போ அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ ரிசல்ட் இஸ் அன்பிரடிக்டபிள், இது வந்து நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும்.
அப்போ எதிர்பார்த்தபடி நம்மளுக்கு ரிசல்ட் வரல அப்படினா நம்மளுக்கு தி டிப்ரஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறது. அப்போ நம்மளோட துயரத்திற்கு காரணம் கர்மா. அப்போ இந்த நிலை வந்து அர்ஜுனனுக்கு யுத்த பூமியில ஏற்பட்டது. அதாவது அவன் வந்து இந்த யுத்தத்தை புரிஞ்சு அவளுக்கு சொந்தமா இருக்கிறவாளெல்லாம் அவன் கொலை பண்ண வேண்டிய அவசியம் அந்த இடத்துல அவனுக்கு ஏற்படுறதுனால அவனுக்கு துக்கமானது அந்த யுத்த பூமியில ஏற்படுறது. அப்போ பகவான் சொல்ற, யாராலையும் கர்மத்திலிருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. இப்ப இந்த கர்மம் நீ பண்ணல அப்படின்னா வேற ஒரு கர்மம் நீ பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்ப இது இல்லைன்னா வேற ஆக்ஷனை நம்ம மாத்திக்கலாமே தவிர்த்து கர்மமே பண்ணாம என்னால எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. இப்ப வந்து ஒரு இது சொல்வாள், ஃப்ரையிங் பேன் டு ஃபயர் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அதாவது எண்ணெய் கொப்பரையில இருந்து நெருப்புல விழற மாதிரி. அப்ப இந்த ஆக்ஷன் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னு நான் வேற ஆக்ஷனை மாத்தி பண்ணேன்னா அது இன்னும் வந்து எனக்கு கூடுதல் கஷ்டத்தை தான் கொடுக்க போறது. இப்ப நம்ம நினைச்சுப்போம், அப்ப முன்னாடி இருந்த நிலைமையே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். இப்போ இந்த முன்னாடி வந்து இந்த அம்பாசிடர் அப்படின்னு ஒரு கார் இருந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அம்பாசிடர் வந்து ஒரு ஒரு வருஷனா மாத்தும் பொழுது எல்லாரும் என்ன சொன்னாலும், இல்ல இதுக்கு முன்னாடி வருஷம் தான் நல்லா இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்த வருஷம் தான் நல்லா இருந்தது அப்படின்னு. அப்போ நம்ம வந்து எவ்வளவு சேஞ்ச், ஒரு ஒரு ஆக்டிவிட்டியிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி மாறலாமே தவிர்த்து, ஒரு ஆக்ஷன்லேருந்து இன்னொரு ஆக்ஷன் மாத்தலாமே தவிர்த்து, அந்த ஆக்ஷன்லேருந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது நடக்கவே நடக்காது. அப்போ கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா நீ வந்து கர்மத்திலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அப்ப இந்த கர்மத்திலேயே இருந்துட்டு அந்த கர்மத்தின் மூலமா அஃபெக்ட் ஆகாம நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னா அது இருக்க முடியும். அப்ப இந்த மைண்டுக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் வந்து தேவைப்படுறது, அந்த இன்சுலேஷன் வந்து ஞானம் அப்படின்னு வந்து பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றார். அப்போ அந்த ஞானத்தோட நம்ம கர்மாவை அப்ரோச் பண்ணும் பொழுது அந்த கர்மம் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணாம இருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரு நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்சவாளுக்கு அது அந்த ஸ்விம்மிங் பூல் சந்தோஷத்தை கொடுக்கும். அதே ஸ்விம்மிங்கே தெரியாத ஆளுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் எப்படி தோணும், பயங்கரமா இருக்கும், அதுல விழுந்து மூழ்கிட்டோம்னா என்ன ஆயிடும் அப்படின்னு தேவையில்லாத இமேஜினேஷன் எல்லாம் கொடுத்து அது பயம் தரும். அப்போ அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து துயரத்திற்கோ சந்தோஷத்திற்கோ காரணமா, யாரு அதை எப்படி பார்க்கறா, எந்த அப்ரோச்சோட அதை அணுகிறோம் அப்படிங்கறதுலதான் வந்து சந்தோஷமோ துக்கமோ இருக்கு. அப்போ நன்னா ஸ்விம் பண்ண தெரிஞ்சவாளுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி, அதாவது ஒரு ஸ்போர்ட் மாதிரி ஜாலியா அந்த ஸ்விம்மிங்ற ஆக்டிவிட்டியை அவளால பண்ண முடியும். அப்போ பகவான் வந்து சொல்றார், நான் அவதார பூமியா அவதார மூர்த்தியா இந்த பூமியில வந்து அவர் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்றதை எப்படி நம்ம சொல்றோம், லீலா ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். அவர் வந்து ஜாலியா எல்லா கர்மத்தையும் பண்றாரு, ஆனா நம்மெல்லாம் வந்து எல்லா கர்மத்தையும் எப்படி பண்றோம், அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையும் ஸ்ட்ரெயினோடையும் அது ஒரு 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 பலுவா எடுத்துட்டு ஒரு பர்டனா எடுத்துட்டு நம்ம வந்து கர்மத்தை பண்றோம். அப்போ பகவான் சொல்றார், ஹே அர்ஜுனா நீயும் எல்லா கர்மத்தையும் இந்த மாதிரி லீலா மாதிரி உன்னாலையும் பண்ண முடியும், ஏன்னா உன்னோட முன்னோர்களும் கூட இதையேதான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல பகவான் வந்து சொல்றார். இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கலாம், ஸ்லோகம் நம்பர் 15 பேஜ் நம்பர் 77 பூர்வை பூர்வதரம் கிருதம். அப்போ இந்த செல்ஃப் நாலேஜ் ஞானம் அப்படின்னு சொல்றோமே அர்ஜுனா, உன்னுடைய மூதாதையர்களும் வந்து இத பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு இது கிடைச்சிருக்கு. அப்போ நான் வந்து உனக்கு புதுசா ஏதோ ஒன்னு சொல்லி தரேனா, கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த தான் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி உன்னுடைய தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறை அதுக்கு முன்னாடி, அப்போ இந்த ராஜா வம்சம் இருக்கு இல்லையா, அவர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். யார் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னா, பூர்வேகே முமுக்ஷுபிஹி ஏவம் ஞாத்வா. அப்போ யார் எல்லாம் உன்னுடைய முன்னோர்கள்ல யாருக்கெல்லாம் இந்த முமுக்ஷுத்துவம் இருந்திருக்கோ, முமுக்ஷு அப்படின்னா
மோட்சத்தின் மேல் ஆசை உடையவர்கள், மோட்சத்தின் மேல் இச்சை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப யாருக்கெல்லாம் உன்னோட முன்னோர்களா இருந்தவர்கள் யாருக்கெல்லாம் மோட்சத்தின் மேல ஆசை இருந்திருக்கோ அவர்கள் அனைவரும் இதை பெற்றிருக்கிறார்கள். அப்ப இந்த ஞானத்தை வந்து அவ பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு இது கிடைச்சிருக்கு. அப்போ இந்த முன்னாடி நான் சொன்ன மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணி, அந்த சாதனைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவர்கள் இந்த ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றார். அந்த ஞானம் அடைஞ்சு அவ என்ன பண்ணினா, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் விட்டுட்டு ஓடிட்டாளா அப்படின்னா கிடையாது. அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில் இருந்து தங்களுடைய பொறுப்புகளை எப்படி செய்யணுமோ நன்னா பண்ணி முடிச்சா அப்படின்னு வந்து இங்க பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அதாவது உன்ன மாதிரி விட்டுட்டு ஓடுறதுக்கு அவ நினைக்கவே இல்லை. இப்போ அவளுக்கு இந்த ஞானம் கிடைச்சதுன்னா உன்னால் ஏன் இந்த ஞானத்தை பெற முடியாது அப்படின்னு இங்க பகவான் வந்து கேக்குறார். அதனால தஸ்மாத் தேர்ஃபோர் துவம் அபி கர்ம ஏவ குரு, நீயும் இந்த கர்மத்தை பண்ணு, இந்த கர்மத்தை பண்ணிண்டே இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டே இந்த ஞானத்தை நீ அடைவாயாக அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றார். அப்போ ப்ராப்ளம் வரும்பொழுது ஓடி போய் சன்னியாசம் எடுத்துக்கிறது கரெக்ட் கிடையாது. எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்ற நேரத்துல ஒருத்தர் சன்னியாசம் எடுத்துக்கிறது தான் கரெக்டான விஷயம். அப்போ அர்ஜுனா நீ எங்க இருக்கையோ அங்கேயே இருந்துட்டு உன்னுடைய கர்மத்தை நீ வந்து பண்ணு. இப்ப பூர்வைகி பூர்வதரம் கிருதம், அப்ப எப்படி வந்து உன்னோட முன்னோர்கள் செய்தார்களோ அதையே நீ ஃபாலோ பண்ணி நீ வந்து பண்ணு அப்படின்னு வந்து இந்த இடத்துல பகவான் வந்து சொல்றாரு. இப்ப இந்த முன்னாடி எல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் தெரியுமா, என்னது குழந்தை அழுது வயசவழி போல இருக்கு ஃபுட்வர்ட் ஸ்கிரைப் வாட்டர் கொடுங்க அப்படின்னு ஒரு கொள்ளுப்பாட்டி சொல்லுவா. அப்புறம் வந்து குழந்தை அழுது வயத்து வெளி போல இருக்கு உட்வர்ட் ஸ்கிரைப் வாட்டர் கொடுக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லுவா. அப்புறம் அவ அம்மா சொல்லுவா, அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வழி வழியாக இந்த ஞானமான விஷயம் வந்து உன்னுடைய முன்னோர்களையும் வந்து இந்த விஷயத்த பண்ணிருக்கா, நீ மட்டும் ஏன் வந்து இதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு ட்ரை பண்ற அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட கேக்குறார். அடுத்த ஸ்லோகம் என்னன்றத பாக்கலாம், என்னோட கண்டினியூஷன் என்னன்னு பாக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 16. கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம ப்ரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷஸ்ய சுபாத். கிம் கர்ம கிம் அகர்ம இதி அத்ர கவயோஹோ மோஹிதாஹ. அப்போ எது கர்மம் எது அகர்மம், அப்போ இது இதி அத்ர கவயோஹோ மோஹிதாஹ. இதுல வந்து நிறைய படிச்சவாளுக்கே இதுல வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. தத் பிரவக்ஷாமி தே கர்ம ஞாத்வா யத் மோக்ஷசே அசுபாத், நான் உனக்கு இங்க சொல்லி தரேன் அப்படின்னு பகவான் வந்து சொல்றார். இப்போ இந்த ஞானம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து கர்மத்திலேருந்து அஃபெக்ட் ஆகாம இந்த கர்மத்தை பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஞானம் தான் நம்மள சேஃப்கார்ட் பண்றது அப்படின்னு சொன்னோம்னா, ஞானம் தான் ஒரே சல்யூஷன் இந்த டென்ஷன்ல இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடுறதுக்கு அப்படின்னா, என்ன ஞானம் அது, எதை பற்றிய ஞானம். இப்போது ஒரு விஷயம் நாலேஜ் அப்படின்னு சொன்னாலே எதை பற்றிய நாலேஜ் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அந்த நாலேஜ் வந்து எந்த ஆப்ஜெக்ட பத்தினது அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ எதை பற்றிய ஞானம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்மம் பற்றிய ஞானம், கர்மத்தின் ஸ்வரூப ஞானம், நேச்சர் ஆஃப் கர்மா, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கர்மத்தில் இருந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ற. அப்போ கர்மஸ்வரூப ஞானம் தெரிஞ்சுண்டா அதுல இருந்து நம்மளை நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியும். சரி, கர்மானா என்ன, அது எங்கிருந்து தோன்றுகிறது, அப்ப அந்த கர்மா வந்து யாரு யாருக்கு சொந்தமானது இந்த கர்மா அப்படின்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம விசாரம் மேற்கொள்ள அவசியம் ஆகிறது. இப்போ நம்ம பொதுவா பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட், அதாவது அப்படி ஒரு விஷயம் எல்லாரும் நம்ம வந்து இப்ப நிறைய பேர் கர்மம் பண்றா, நானும் கர்மம் பண்றேன், அதனால நம்ம பொதுவா என்ன சொல்லிடுறோம், நான் கர்மம் செய்கிறேன், இந்த கர்மம் என்னால் செய்யப்படுகிறது, இந்த கர்மம் என்னுடையது அப்படின்னு நம்ம
பொதுவா வந்து ஒரு வாக்கியத்தை ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறோம். அதாவது திஸ் ஆக்ஷன் பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த மீ அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? அப்போ நம்ம எல்லாரும் வந்து எல்லாரும் பண்றதுனால அதையே ஃபாலோ பண்ணி நிறைய விஷயத்தை நம்ம பண்ணிடுறோம். அப்ப இந்த இடத்துல வந்து பேசிக் என்கொயரி ஆனது தேவைப்படுறது. அப்ப இந்த கர்மம்னா என்ன, இந்த கர்மம் யாரை சார்ந்தது, யார் இந்த கர்மத்தை செய்கிறார்கள் அப்படிங்கிற விசாரம் வந்து இந்த இடத்துல தேவைப்படுறது. சரி, இப்ப வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம நிறைய அதாவது தலைமுறை தலைமுறையா வந்து இதுக்கு முன்னாடி, இப்ப வந்து மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பீரியட் வரைக்கும் எப்படி என்ன எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், பூமி வந்து ஸ்டேஷனரி, சுத்தாது, சூரியன் தான் வந்து சுத்தருது அப்படின்னு எவ்வளவோ தலைமுறை தலைமுறையா வந்து அதை நமக்கு, அதாவது இந்த மாடர்ன் இந்த இதுக்கு முன்னாடி அப்படின்னு எல்லாரும் சொன்னா நம்மளும் வந்து ஆமா ஆமா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன் நம்ம அதை கரெக்டுன்னு ஒத்துண்டோம்? ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அதை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சன் வந்து ரைஸ் ஆகிறது பாக்கிறோம், சன் வந்து செட் ஆகிறத பாக்கிறோம். அப்போ அதை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஆமா, பூமி வந்து ஸ்டேஷனரி, சன்னு தான் வந்து சுத்தின்னு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம். ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு ஒரு பிசிசிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொன்னார், கிடையாது, பூமி வந்து ஸ்டேஷனரி கிடையாது, அது வந்து சுத்தின்றே இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டு. அப்போ அந்த சன்ன வேற அந்த பூமி வந்து சுத்துறது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னார். யார் சொன்னார் தெரியுமா? காப்பர்னிக்கஸ் அப்படின்றவர் வந்து அந்த தியரிய வந்து கொடுத்தார். அப்ப எல்லாரும் என்ன பண்ணா, அவரை பயங்கரமா பனிஷ் பண்ணா, அவருக்கு ரொம்ப பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்தா. அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்த பொதுமக்களால ஒத்துக்கொள்ள முடியல. ஏன்னா நான் என் அனுபவத்துல பாக்குறேன், எல்லாரும் எனக்கு முன்னாடி இருந்தவாளும் அதையேதான் சொல்ற, அப்ப அந்த விஷயம் எப்படி தப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதே விஷயத்த ப்ரூவ் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்ப ஒத்துக்கிறோம், எஸ் பூமி வந்து சுற்றும் ஒரு பிளானட் தான், சன்ன வந்து அது சுத்திண்டு போறது, அதனால டே அண்ட் நைட் ஃபார்ம் ஆகுறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆப்பிள் வந்து மேலேருந்து கீழே விழுந்தது இல்லையா, அப்ப ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் சந்தேகம் வந்தது, ஏன் மேலேந்து அது கீழே விழணும், ஏன் வந்து மேல போல அப்படின்னு. இதே நம்மளுக்கு கீழே விழுந்திருந்தனா நம்ம எடுத்து சாப்பிட்டு போயிருப்போம், நம்மளுக்கு வந்து வேற யோசனையே வந்திருக்காது. வெரி ஃபியூ பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி விசாரம் பண்ணணும், ஏன் வந்து அது கீழே விழுது அப்படின்னு, ஏன் அப்படின்னு என்கொயர் பண்ணி பார்க்கணும்னு கொஞ்சம் பேருக்கு தான் வந்து ஆக்சுவலா தோன்றது. அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றா அந்த மாதிரிதான் இருக்கு, நம்மளோட அனுபவத்திலயும் இருக்கு அப்படின்னு நம்ம கிராண்டடா எடுத்துட்டதுல இந்த கர்மஸ்வரூபமும் ஒண்ணு. இந்த கர்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து இப்போ விசாரம் பண்ண போறோம். சரி, இப்ப கர்மானா என்ன, இப்ப இந்த கர்மா வந்து யாரோடது அப்படின்ற பேசிக்கா தவறான ஐடியா வந்து நம்ம எல்லாரும் வச்சுட்டு இருக்கோம். நான் பண்றேன், இந்த கர்மா என்னோடது அப்படின்றத தவறான ஐடியா வந்து நம்ம எல்லாருமே வச்சுட்டு இருக்கோம். இப்ப பகவான் சொல்றார், இந்த கர்மா நீ பண்ணவே இல்லை அப்படின்னு பகவான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஷாக் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுது நான் கர்மா பண்ணலையா, நான் தானே எல்லா ஆக்ஷனும் பண்றேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் படிச்சதுக்கு அப்புறமா, அப்புறம் ரிப்பீட்டடா இந்த கிளாஸுக்கெல்லாம் வந்து இந்த விஷயத்தை கேட்கறது மூலமா நம்மளுக்கு ஒரு கன்விக்ஷன் வரும், என்னது கரெக்டு, நான் எந்த கர்மாவும் பண்றது இல்லை அப்படின்னு நம்ம இது ரிப்பீட்டடா கேட்கும் பொழுது நம்மளால வந்து அதை ஒத்துக்கொள்றதுக்கு நம்மளுக்கு மனப்பக்குவமானது வரும். சரி, இப்ப வந்து நான் வந்து கர்மா பண்ணல அப்படின்னு வந்து எப்படி பகவான் சொல்றார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வந்து அடுத்த ஸ்லோகத்துல அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரி, இப்ப வந்து பகவான் சொல்றார், ஹே அர்ஜுனா, கர்மஸ்வரூப ஞானம் ஏவ பரிகாரஹா. அப்ப இந்த கர்ம ஸ்வரூபத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கிற மூலமா மட்டுமே நீ வந்து இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கர்மம்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இதுல இருந்து எல்லாம் விடுபடணும் அப்படின்னா
நீ கண்டிப்பா அந்த கர்மத்தினுடைய நேச்சரை பத்தி தெரிஞ்சிருந்தால் மட்டுமே உன்னால் அதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது ஈஸியான விஷயமா இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, அதுக்குதான் பகவான் இங்க சொல்றார், பெரிய பெரிய பிலாசபர்ஸ் எல்லாமே இதெல்லாம் விசாரம் பண்ணி, ரொம்ப காலம் விசாரம் பண்ணி தவறான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு. அதனா கவயக அபி மோகிதாக, மோகம்னா என்னது, புத்தியில ஏற்படக்கூடிய குழப்பம் இல்லையா. அப்போ பெரிய பிலாசபர்ஸுக்கெல்லாம் கூட இதுல குழப்பமே ஏற்பட்டுள்ளது. அதனால இது வந்து ரொம்ப தீர ஆராய்ந்து விசாரிக்க கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கு. இது அப்படியே நம்ம அப்படியே பார்த்தா புரிஞ்சுடலாமா அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு. அதனால இந்த அத்ர, இப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரை கிம் கர்ம, ஆக்ஷன்னா என்ன, கிம் அகர்ம, அகர்மனா ஆக்ஷன் லெஸ்னஸ் அப்படின்னா என்ன, செயல் இன்மை அப்படின்னு அர்த்தம். கர்மானா செயல் அப்படின்னா, அகர்மானா செயல் இன்மை. அப்ப கர்மானா என்ன, செயலின்மைனா என்ன. அப்ப இது அத்த கவயகா அப்படி மோகிதாக, இந்த விஷயத்துல வந்து பண்டிதர்கள்லாம் கூட குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ தஸ்மாத் அந்த விஷயமானது ஏன் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ரொம்ப சட்டிலா இருக்கிறதுனால, ரொம்ப நுட்பமான விஷயமாக சூக்ஷ்மமான விஷயமாக இருக்கிறதுனால இது இதுல குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அதனால தே கர்ம பிரவக்ஷாமி, நான் வந்து உனக்கு இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், இந்த கர்ம ஸ்வரூபத்தை பத்தி நான் உனக்கு சொல்றேன். இப்ப இது வந்து ஒரு அகடமிக் நாலேஜா மட்டும் நம்ம பார்த்தா எஸ் அப்கோர்ஸ் இது வந்து நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்கும், ஆனா இதுல இருந்து நம்மளுக்கு பிராக்டிக்கல் பெனிஃபிட்டும் கிடைக்க போறது. என்ன பிராக்டிக்கல் பெனிஃபிட் பார்த்தா, யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே, இப்ப இந்த ஞானத்தை வந்து நம்ம அடையிறது மூலமா நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். இப்ப எதிலிருந்து விடுதலை, அசுபாத், அசுபாத்னா அமங்கலம், அந்த ஆல் டைப்ஸ் ஆஃப் கிரீஃப், சாரோ, பெயின், என்னெல்லாம் நம்ம வந்து துயரம் பட்டு இருக்கோமோ அதில் இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு வந்து பகவான் வந்து இப்ப சொல்றார். இப்போ கிரிக்கெட்ல வந்து ஒரு கடைசி பால் வந்து எந்த டீம் ஜெயிக்க போறது அப்படிங்கறது முடிவு பண்றதுன்னு வச்சுக்கோமே, அந்த ஆக்ஷன் வந்து ஒன்னே ஒண்ணுதான், ஆனா அந்த பால் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆக போறது, ஒரு டீம் வந்து எக்ஸ்ட்ரீமா ஹாப்பியா இருக்க போறா, ஒரு டீம் வந்து எக்ஸ்ட்ரீமா சாரோவா இருக்க போறா. அப்ப அந்த பால் வந்து முடிவு பண்றதா யாரு ஹாப்பியா இருக்கணும் யாரு சேடா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த வெளி சூழ்நிலைகள் நம்மளுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் இந்த வெளி சூழ்நிலைகள் கண்ட்ரோல் பண்றதா, இல்ல நான் வந்து வெளி சூழ்நிலைகளுக்கு கண்ட்ரோலரா இருக்கேனா. இப்ப இந்த விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ எல்லாரும் வந்து தெர்மாமீட்டர் பாத்திருக்கோம் இல்லையா, தெர்மாமீட்டர்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அது என்ன பண்ணும், வெளியில இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி அதுல இருக்கிற மெர்க்குரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், அப்ப இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் பாத்திருக்கோம். அப்போ அது வந்து வெளியில இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது மாறிடுறது, அது வெளியில இருக்கிற சூழ்நிலைக்கு அது அடிமையா இருக்கு. தெர்மோஸ்டாட் ஒண்ணு இருக்கு, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது வந்து எப்படி பண்ணுவோம், இப்ப வந்து ஒரு ஏசிலயோ ஒரு வாட்டர் ஹீட்டர்லயோ வந்து அதை பிக்ஸ் பண்ணிருப்பா இல்லையா, அத அந்த வாட்டர் ஹீட்டருக்கு ஒரு ப்ரீசெட் ஒரு டெம்பரேச்சர் கொடுக்கப்பட்டிருக்கும். வெளி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த தெர்மோஸ்டாட் வந்து சில ஆக்ஷன் எல்லாம் பண்ணி அதே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த தெர்மோஸ்டாட்ங்கிறது வந்து உதவி புரியுது. அப்போ அது வந்து வெளி சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்றதா இருக்கு. அப்போ நம்ம தெர்மோமீட்டரா இருக்க போறோமா தெர்மோ ஸ்டாட்டா இருக்க போறோமா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். அந்த ஞானி அப்படிங்கிறவர் வந்து மாஸ்டர் ஆஃப் தி சிச்சுவேஷன், வெளி சூழ்நிலைகளை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கார். அப்ப அதே அஞ்ஞானி வந்து மாஸ்டர்டு பை த சிச்சுவேஷன். இப்போ இந்த ஞானத்தை வந்து அடையிறது மூலமா நம்ம வந்து இந்த வெளி சூழ்நிலைகளின் பிடிகளில் இருந்து விடுபடுகிறோம். வெளி சூழ்நிலைகள் அப்படின்னா அதுல பீப்புள், பொருள், பணம், பதவி எதை வேணாலும் எடுத்துக்கலாம், அதில் இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்போ கர்மத்தினாலும் கர்ம பலத்தினாலும் நம்ம வந்து அஃபெக்ட் ஆகாம நம்மளால இருக்க முடியும். இந்த ஞானம் வந்துடுது அப்படின்னா கர்மமும் நம்மள வந்து தொடாது, கர்ம பலனும் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணாது. அப்ப வந்து அசுபகா அப்படின்னா சம்சாரம் அப்படின்னு, சம்சாரத்தில் இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றார்.
அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய கண்டினியூஷன் ஸ்லோகம் நம்பர் 17. கர்மணோ ஹ்யபி போதவ்யம் போதவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஶ்ச போதவ்யம் கஹனா கர்மணோ கதி. வந்து பகவான் சொல்றார், நான் உனக்கு கர்மாவை பத்தி மட்டும் சொல்லித்தரப்போறதில்ல, எக்ஸ்ட்ராவா இன்னும் ரெண்டு விஷயமும் உனக்கு நான் சொல்லித்தரப்போறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்மணஹ ஹி அபி. அப்போ எதையெல்லாம் பிரிஸ்கிரைப்ட் ஆக்ஷன், எந்த ஆக்ஷன் எல்லாம் நான் பண்ணலாம். விகர்மணச்ச, அப்போ ப்ரோஹிபிட்டட் ஆக்ஷன், எந்த ஆக்ஷன் எல்லாம் நான் பண்ணக்கூடாது. அப்போ அகர்மணச்ச, இன் ஆக்ஷன், அதை பத்தியும் நான் வந்து உனக்கு சொல்லித்தர போறேன். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கர்மா வந்து கஹனா, கஹனானா சட்டில், ரொம்ப சூக்ஷ்மமானது. அதனால உனக்கு இந்த மூன்று விஷயத்தையுமே நான் வந்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அப்போ நேச்சர் ஆஃப் கர்மா பத்தி நான் உனக்கு சொல்றேன். இப்போ விகர்மனக அப்படின்னா விபரீத கர்மா, நிஷித்த கர்மா, எது செய்யக்கூடாதோ அந்த கர்மா. அப்புறம் அகர்மணஶ்ச போதவ்யம், அகர்மா பத்தியும் நான் உனக்கு சொல்றேன், இன்ஆக்ஷன் பத்தியும் நான் வந்து உனக்கு சொல்றேன். அப்ப ஆக்ஷன், இன்ஆக்ஷன், ராங் ஆக்ஷன், இது மூணு பத்தியும் நான் வந்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன்னா உனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. அப்ப இந்த நாலெட்ஜ் அப்படிங்கிற விஷயம் வந்து நாலெட்ஜ் இஸ் பவர். அதனால இதை நீ தெரிஞ்சுக்கிறது மூலியமா நீ எல்லா விதமான ப்ராப்ளத்திலிருந்தும் விடுபடுவாய் அப்படின்னு பகவான் வந்து இங்க சொல்றாரு. இப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏன் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும், அதாவது இது 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 ஏன் இதை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏன் எஃபர்ட் போடணும், இது ஏன் பாக்கி விஷயம் மாதிரி அப்படியே தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னா, இந்த கர்மம் வந்து ரொம்ப சூக்ஷ்மமானதா இருக்கிறதுனால இதை தெரிஞ்சுக்க நம்ம கிட்டே இருந்து எஃபர்ட் கண்டிப்பா தேவைப்படுறது. இது வந்து ஒரு ஸ்தூலமான விஷயமா அப்படியே பார்த்த உடனே புரிஞ்சுக்க கூடிய விஷயமாக இல்லாத காரணத்தினால இந்த விஷயம் வந்து நம்ம குரு சாஸ்திர உபதேசம் மூலமாக மட்டுமே இது தெரிஞ்சிக்க கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனாலதான் அவர் வந்து கஹனா அப்படின்னு சொல்றாரு, அதாவது சட்டில்லா இருக்கு இந்த விஷயம். கதிஹி அப்படின்னா இந்த இடத்துல ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். இப்ப கர்மனா கதிஹி அப்படின்னா கர்மத்தோட ஸ்வரூபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ரொம்ப சட்டில், நுண்ணிய விஷயமாக இது இருக்கு. அப்படின்னா இந்த சாஸ்திர உபதேசம் இல்லாமல் இந்த விஷயத்த வந்து உன்னால தெரிஞ்சுக்க முடியாது, அதனால நான் வந்து உனக்கு இத சொல்றேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட இந்த கர்மஸ்வரூபத்தை பத்தி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஸ்லோகம் வரைக்கும் கர்மஸ்வரூபத்தோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. இப்ப இதனுடைய இந்த ஞானம் அப்படின்ற விஷயம் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து இனி வரக்கூடிய ஸ்லோகத்துல இருக்க போறது. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 18. கர்மண்ய கர்ம யஃப் பஷ்யேத் கர்மணி ச கர்மயஹ ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ன கர்ம கிருத். சரி, அதாவது இப்ப இந்த 18th ஸ்லோகம்ல இருந்து 24th ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி தான், இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பகவான் வந்து சொல்ல போறார். சரி, இப்போ இந்த இந்த போர்ஷன் தான் வந்து இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ இந்த இந்த போர்ஷன் வந்து அப்படியே உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அதனுடைய ரசத்தை அப்படியே பிழிஞ்சு பகவான் வந்து இந்த இடத்துல கொடுக்கிறார். அப்போ என்டையர் கீதாலேயே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, இப்போ வந்து கீதாவை வந்து அதனால இந்த உபனிஷத் விஷயத்த சொல்றதுனால தான் கீதாவை நம்ம என்ன சொல்றோம், கீதாசு உபனிஷத்து அப்படின்னு ஒரு ஒரு அத்தியாயம் முடியும் போது சொல்றோம்ல, இந்த விஷயத்தினாலதான் சொல்றோம். ஏன்னா அது உபனிஷத்துல இருக்கிற விஷயத்தையே வந்து இங்க சொல்றதுனால கீதாக்கு வந்து இந்த உபனிஷத் ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கிறது. சரி, இப்ப இந்த உபனிஷத்தோட தாத்பரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
உபநிஷத் வந்து கர்மயோகத்தை அதனுடைய தாத்பரியமா சொல்லல, பக்திய அதனோட தாத்பரியமா சொல்லல, உபாசனாவை அதனுடைய தாத்பரியமா சொல்லல. அப்போ உபநிஷத்தோட தாத்பரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஞானம் ஆத்மாதான் அதனுடைய தாத்பரியமா இருக்கு. இப்ப அந்த விஷயத்தை தான் வந்து பகவான் வந்து இந்த போர்ஷன்ல இப்ப நம்மளுக்கு சொல்ல போறார். சரி, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் வந்து கீதையில அங்க வரும். ஆனா நம்ம வந்து கர்மயோகம் படிக்கிறோம், உபாசனா யோகம் படிக்கிறோம், எல்லாமே கீதையில படிச்சாலும் இந்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து அங்கங்க வந்து ஒரு ஒரு சாப்டர்ல பகவான் வந்து நம்மளுக்கு சொல்லுவார். இப்ப இதுக்கு முன்னாடி எங்க படிச்சோம் இந்த மாதிரி ஆத்மா ஞானத்தை? செகண்ட் சாப்டர்ல. எந்த ஸ்லோகம்ல இருந்து எந்த ஸ்லோகம்? 12-25. வெரி குட். அது வரைக்கும் வந்து நம்ம இந்த ஆத்ம ஞானத்தை பத்தி முன்னாடி படிச்சோம். சரி, இப்ப வந்து இங்க 18-24 வந்து இந்த ஆத்ம ஞானம் டாபிக்கா இருக்க போறது. சரி, அப்போ இந்த 18th வெர்ஸ் வந்து ரொம்ப 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 சிக்னிபிகண்ட் ஆன ஒரு வெர்ஸ். ஏன் அப்படின்னா, இது கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா படிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து எந்த விதமான அர்த்தத்தையும் நம்மளால டிரைவ் பண்ண முடியாது. அதனால இது வந்து த லாங்குவேஜ் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவா. அதாவது நம்ம சொல்ற விஷயத்தையே அடுத்த வார்த்தையில அப்படியே கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். அதனால அப்படியே மேலோட்டமா படிச்சா நம்மளுக்கு அதனுடைய அர்த்தமானது புரியாது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து என்ன சொல்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு புத்திசாலி அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறான், அவனே கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறான். இப்படின்னு நம்ம மேலோட்டமா படிச்சா ஏதாவது புரியறதா? ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறான், அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறான். இப்ப நாம வந்து ஒரு ஒருத்தர் எப்படி வந்து ஒரு புத்திசாலி ஒரு வைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் சின்ன எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு கிளிப் இல்லையா? இந்த கிளிப்ப வந்து நான் கிளிப் அப்படின்னு சொன்னாதான் நீங்க வந்து என்ன ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ஓகேயான பர்சன் அப்படின்னு ஒத்துப்பேன். இதை நான் பென் அப்படின்னு சொன்னேன்னா என்ன வேற மாதிரி தானே பாப்பேன் இல்லையா எல்லாரும்? சரி, அப்போ எப்படி வந்து ஒரு ஒரு வைஸ் பர்சன் வந்து கர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறான், அகர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறான் அப்படின்னா கரெக்ட் இல்லையா? கர்மத்துல கர்மத்தை பாக்குறான், அகர்மத்துல அகர்மத்தை பாக்குறான் அப்படின்னு சொன்னா கரெக்ட். ஆனா இங்க வந்து எப்படி கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறான், அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப எப்படி அந்த பர்சனை வந்து வைஸ் அப்படின்னு பகவான் வந்து சொல்றார் அப்படின்னா, அப்ப இதுல ஏதோ விஷயம் உள்ளே இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஏன் இது வந்து இந்த மாதிரி ஸ்லோகங்களுக்கெல்லாம் வந்து பாஷ்யம் எழுதிருக்கா இல்லையா? அப்ப நிறைய ஆச்சாரியாஸ்ல அப்ப சங்கராச்சாரியர் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு பக்கம் பக்கமா பாஷ்யம் எழுதியிருக்காரு. அதனாலதான் வந்து நம்மளுக்கு இப்போ இது புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கு. அவள்லாம் வந்து அந்த மாதிரி விளக்க உரை கொடுத்ததுனால இப்ப நம்மளுக்கு வந்து இது படிக்கிறது வந்து ஈஸியா இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ஒரு கிரந்தி ஸ்லோகம். இப்ப நம்ம யார் வந்து இந்த ஸ்லோகத்தை எழுதிட்டு இருக்கா? வியாசர் சொல்றார். யார் எழுதுறா? விநாயகர் எழுதுற. இப்ப வியாசருக்கும் விநாயகருக்கும் ஒரு டீலிங் இருந்தது. என்ன டீலிங் இருந்தது? ஏ புரிஞ்சுட்டுதான் நீங்க வந்து எழுதணும், நான் சொல்லுவேன், நீங்க புரிஞ்சுட்டுதான் எழுதணும். இப்ப விநாயகர் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? நீ நிறுத்தக்கூடாது சொல்றத, நான் எழுதிட்டே இருப்பேன், நீ நிறுத்திட்ட அப்படின்னா நான் எழுந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வியாச பகவான் வந்து ரொம்ப இது பண்ணி நான் வந்து சொல்ல சொல்ல நீங்க ஆனா புரிஞ்சுட்டு நீங்க வந்து அதை எழுதணும் அப்படின்னு. அந்த மாதிரி விநாயகருக்கு கொஞ்சம் அப்படி டைம் கொடுத்து புரிஞ்சிக்க கொடுத்த ஸ்லோகம் இது. அதுக்குள்ள பகவான் வந்து வியாச பகவான் 1000 வருஷம் யோசிச்சுட்டாராம். இந்த ஸ்லோகம் கொடுத்து அவர் புரிஞ்சுட்டு எழுதுறதுக்குள்ள 1000 வருஷம் வந்து வியாசாச்சாரியார் வந்து யோசிச்சுட்டாராம். அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் இது. இதே மாதிரி ஸ்லோகம் நம்ம 2nd chapter பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சரி, 2nd chapter ரொம்ப டூ மச் தான், நான் கேட்கறது எனக்கே தெரியுது. 2nd chapterல 69th ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன், நீங்க போய் என்னன்னு பாத்துக்கோங்க. இந்த ஸ்லோகம் மட்டும் படிக்கலாம். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சானிஷா பஷ்யதோ மனே. இப்ப இந்த ஸ்லோகம் தான், அது என்னன்னு நீங்க போய் திருப்பி ரிகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரியான ஸ்லோகம் தான் வந்து இந்த 18th ஸ்லோகம். கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய
சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ன கர்ம கிருத்து. சரி, இப்ப வந்து இந்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் நம்ம வேதாந்தத்தினுடைய பேசிக் பால பாடம் என்னங்கறத ஒரு வாட்டி பார்க்கணும். இப்போ வேதாந்தம் சொல்றது, ஒரு சாஸ்திரம் சொல்றது, நம்ம எல்லாரும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வி ஹாவ் ரெண்டு அம்சம் நம்மளுக்கு இருக்கு. என்னது? ஒன்னு வந்து இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், அது ஒரு அம்சம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆத்மா அம்சம் ஒண்ணு இருக்கு. அப்போ அனாத்மா பிளஸ் ஆத்மாவுடைய மிக்சர் தான் வந்து ஒரு ஜீவா, ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல நம்மளுடைய தேகம், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ வந்து நம்ம அனாத்மா அம்சம் அப்படின்னு சொல்றோம். அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபல், அப்ப இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல வியாபித்து அந்த பாடி மைண்டுக்கு ஒரு உணர்வை கொடுக்கற ஒரு பிரின்சிபலை வந்து நம்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம். அது வந்து இரண்டாவது அம்சம். அப்போ இப்போ வந்து ஒரு பல்ப் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரிக் பல்ப் இருக்கு. இப்ப இந்த பல்ப் அப்படின்னு பார்த்தானா இது வெறும் லைக் அந்த வெளியில இருக்கிற கிளாஸ் மட்டும் அந்த பல்ப் கிடையாது இல்லையா, அதுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ இந்த பல்ப் அப்படின்னு சொல்ற இந்த வெளியில இருக்கிற இந்த கிளாஸ் விஷயத்தை வந்து நம்மளுடைய ஸ்தூல சரீரத்துக்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்தூல சரீரம்னா என்னது? ஸ்தூல சரீரம்னா என்ன பாடி? பிசிக்கல் பாடி, கரெக்ட், கிராஸ் பாடி, பிசிக்கல் பாடி. அது வந்து அப்ப இந்த ஸ்தூல சரீரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள வந்து ஒரு ஒரு விஷயம் இருந்தாதான் அந்த பல்பால வந்து பிரகாசிக்க முடியும். என்னது? அந்த ஃபிலமெண்ட், டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அது சொல்றோம். அதை வந்து சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து அந்த அந்த கிளாஸ் பல்ப் மாதிரி பல்பும் அந்த ஃபிலமெண்ட்டும் இருந்தா போருமா? பல்ப் எரியுமா? அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாம சூக்ஷ்மமா இருக்கிற இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் வந்து அந்த பல்பனால பிரகாசிக்க முடியும். சரி, அப்போ வேதாந்தா சொல்றது எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இருக்கா? இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை வியாபித்து அதுக்கு ஒரு உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் வந்து இந்த கான்சியஸ்னஸ், ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் பிரின்சிபிளா இருக்கோ, அது மாதிரி இந்த ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. சரி, இப்போ பல்ப் வந்து ஃபியூஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம், அவர் உடஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? எலக்ட்ரிசிட்டி அப்பயும் இருக்கும், ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுறது. அந்த மீடியம் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்றதுனால எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது இல்லையா. இப்போ அதே மாதிரி இந்த சைத்தன்யம் அப்படிங்கிற இந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் தான் வந்து நம்மளோட பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு உணர்வை, இந்த சென்சியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த உணர்வை வந்து அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் தான் வந்து நம்மளுடைய பாடி மைண்டுக்கு கொடுக்கறது. இப்ப வந்து எப்படி நிறைய பல்ப், நிறைய பல்ப்ஸ் இருக்கே இப்ப இந்த ரூம்லயே பாக்குறோம், அதே மாதிரி நிறைய பிசிக்கல் பாடிஸ் இருக்கு. ஆனா எல்லா பல்புக்கும் க்ளோ ஆகிறதுக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுறது? ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் தேவைப்படுறது, கரெக்டா? ஒரே எலக்ட்ரிசிட்டி தானே தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம எவ்வளோ பிசிக்கல் பாடிஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த சென்சியன்ஸ் கொடுக்கறது ஏக ஆத்மா, ஒரே ஆத்மா. இப்போ அது வந்து அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த பல்புலயும் டிராவல் பண்றது, அதுல இருக்கிற ஃபிலமெண்ட்லயும் டிராவல் பண்றது, அந்த பல்புக்குள்ள நிறைய கான்டாக்ட் ஒயர், இந்த ஒயர் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம். அப்ப அந்த எலக்ட்ரிசிட்டி அது எல்லாத்திலையும் டிராவல் பண்ணி அந்த பல்பை வந்து க்ளோ பண்ண வைக்கிறது. அப்போ எப்படி வந்து உடனே வந்து கான்சியஸ்னஸ் தான் எலக்ட்ரிசிட்டியா அப்படின்ற மாதிரி தப்பாலாம் வந்து யாரும் புரிஞ்சுன்றாதீங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஈக்குவேட் பண்றதுக்காக இது வந்து சொல்றது. ஓ, பட் அந்த
எலக்ட்ரிசிட்டி வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்தாதான் பல்பால க்ளோ பண்ண முடியும். அப்ப அந்த பல்ப் வச்சுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. சரி, இப்ப வந்து அதான் எலக்ட்ரிசிட்டி தான் கான்சியஸ்னஸ் அப்படின்றது வந்து தயவு செஞ்சு தப்பா யாரும் வந்து இது பண்ணி இப்ப கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வந்து கேட்காதீங்க. சரி, இப்போ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ வந்து சென்சியன்ஸ் ஆக்கிறது வந்து சைத்தன்யம். சரி, அப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் ஆத்மா அனாத்மாக்கு அஞ்சு டிஃபரன்ஸ் முன்னாடி பார்த்தோம், அது திருப்பி இன்னொரு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆத்மா வந்து ஏகம், எப்படி வந்து இப்ப எலக்ட்ரிசிட்டி ஒரே எலக்ட்ரிசிட்டி நிறைய பல்ப க்ளோ பண்ண வைக்கிற மாதிரி ஆத்மா ஏகம், அனாத்மா அநேகம். சரி, ஆத்மா நித்தியம், நித்தியம்னா எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அனாத்மா அநித்தியம். சரி, அதே மாதிரி ஆத்மா வந்து நிர்குணம், அனாத்மா சகுணம். இப்ப நிறைய ப்ராப்பர்டிஸ் உடையது வந்து அனாத்மா. அதே மாதிரி ஆத்மா வந்து நிர்விகாரம், அனாத்மா சவிகாரம். நிர்விகாரம்னா மாறுதல் அற்றது அப்படின்னு அர்த்தம். ஆனா அனாத்மா வந்து சவிகாரம், மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போ இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இது ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கறது வந்து சர்வகதஹா, எல்லா இடத்துலயும் இருக்கா ஆத்ம சைத்தன்யம். ஆனா அனாத்மா அல்பகதஹா, லிமிட்டடா இருக்கும். ஏன் இங்க இருந்தா நூறு இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கறத நம்ம பார்த்துப்போம். இந்த சர்வகதஹா எல்லா இடத்துலயும் இருக்கும் இந்த ஆத்ம சைத்தன்யத்தினால ஒரு விஷயம் பண்ண முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதால மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் அது இருக்கு. அது இல்லாத இடம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் அது வந்து டிராவல் பண்ணி மூவ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுறது. இப்ப இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். ஆகாசம் இருக்குல்ல, அந்த பஞ்சபூதங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஆகாசம், ஸ்பேஸ். ஆகாசம்னா வானம் இல்ல, ஸ்பேஸ். நம்ம எல்லா எது நம்மள அகாமடேட் பண்றதோ அது பேரு ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எல்லா இடத்துலயும் இருக்கா. ஸ்பேஸ் வந்து சர்வ வியாபி, அதால மூவ் பண்ண முடியாது. அப்போ மூவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தினால எந்த விதமான ஆக்ஷனும் பண்ண முடியாது. இப்ப நான் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாலே இட் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட், எதர் பிசிக்கல் ஆர் மென்டல். எந்த விதமான ஆக்ஷன் நம்ம பண்ணாலும் அது வந்து மூவ்மெண்ட் இல்லாம நகத்தாம, அதாவது சலனம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல அதை சொல்லுவா, அது இல்லாம வந்து ஒரு வேலை நடக்காது. இப்போ சலனமாத்மகம் கர்ம அப்படின்னு சொல்லுவா. அப்போ இந்த ஆகாசத்தினால மூவ் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால அதனால எந்த விதமான கர்மாவும் பண்ண முடியாது. இப்ப ஆகாசமாலேயே எந்த விதமான கர்மமும் பண்ண முடியாதுன்னா அதுக்கும் அதிஷ்டானமாக இருக்கும் ஆத்ம சைத்தன்யம் சர்வகதஹா, அதனாலையும் மூவ் பண்ண முடியாது. அதனால அது அகர்த்தா, எந்த விதமான கர்மாவும் அதனால பண்ண முடியாது. அப்போ இந்த சைத்தன்ய தத்துவம் வந்து எப்பொழுதும் வந்து ஆக்ஷன்லெஸ்ஸா இருந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஆத்ம சைத்தன்யத்துக்கு ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அது முன்னாடி ஏதாவது ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாதான் இப்ப அந்த ஆக்ஷனை விடணும் இல்லையா. அது எப்பொழுதுமே எந்த விதமான ஆக்ஷன்லயும் அது ஈடுபட்டதே கிடையாது, அதனால் ஆக்ஷனே பண்ண முடியாது. சரி, இப்ப நான் வந்து சப்போஸ் வந்து நான் என்கிட்ட வந்து ஒரு 5 ஏக்கர் லேண்ட் இருக்கு, அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவா ரொம்ப ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்றேன், என்னோட 5 ஏக்கர் லேண்டை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, எப்போ உங்ககிட்ட 5 ஏக்கர் லேண்ட் இருந்தது? ஏன்னா எனக்கு என்கிட்ட இல்லாததை என்னால எப்படி கொடுக்க முடியும்? இப்போ ஆத்ம சைத்தன்யம் எப்பொழுதுமே எந்த கர்மத்திலையும் ஈடுபட்டதே கிடையாது, அது வந்து ஆக்ஷன் லெஸ், அதாவது எப்பயுமே, அதாவது நித்தியம் ஆக்ஷன் லெஸ்ஸா வந்து இந்த ஆத்ம சைத்தன்யமானது இருக்கு. அப்போ அது எப்பொழுதுமே அது வந்து கர்த்தா கிடையாது. அப்ப ஆத்ம சைத்தன்யம் என்னது? அகர்த்தா. எஸ், சரி.
இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த அனாத்மா தத்துவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நாளும் கர்மத்தில் இருந்து விடுபட முடியாது. இது வந்து செகண்ட் லெசன். அப்ப எப்படி ஆத்ம சைத்தன்யம் ஒரு நாளும் கர்மத்தில் ஈடுபடாது, அது ஆக்ஷன் லெஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெசன். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு நாளும் கர்மத்தில் இருந்து விடுபட முடியாது. அப்ப ஆல்வேஸ் ஏதாவது ஒரு ஆக்ஷன் மாத்தி மாத்தி அது பண்ணிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்றோம். ஏன் அப்படின்னு நம்ம திருப்பி பார்த்தோம்னா, இந்த அனாத்மா அப்படிங்கறது மேட்டர் பிரின்சிபல், பஞ்ச பூதத்திலால் ஆன அந்த மேட்டர் பிரின்சிபல். அப்ப அது வந்து ஒரு ஃபைனட் என்டிட்டி. எந்த எந்த ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டாலும் அது மூவ் ஆகின்றே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். இந்த வால் அப்படின்றத எடுத்துட்டா கூட இதுக்குள்ள என்ன இருக்கு, நிறைய ஆட்டம்ஸ் காம்பவுண்ட் மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அதுல ஆட்டம் அப்படிங்கிற விஷயத்துல புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறது கண்டினியூஸா ரிவால்வ் பண்ணிட்டே இருக்கும் ஆர்பிட்ல, அப்ப மூவ் பண்ணிட்டே இருக்கும். அதுவும் வயலண்டா வந்து அந்த ஆட்டம் ஆனது, அதாவது அந்த எலக்ட்ரான்ஸ்ங்கிறது வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா நம்ம பாக்குறதுக்கு அந்த வால் வந்து ஸ்டேஷனரி மாதிரி இருக்கும், ஆனா அதுக்குள்ள மூவ்மெண்ட் நடந்துட்டே இருக்கும். அப்போ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த அனாத்மா விஷயம் ஒரு நாளும் கர்மத்தில் இருந்து விடுபட முடியாது. சரி, இப்போ ஒரு இது ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு பிசிசிஸ்ட், அவர் வந்து பேர் வந்து என்ன ஃப்ரிடோஸ் கேப்ரா அப்படின்னு ஒரு பிசிக்ஸ் ஸ்காலர். ஓகே, அவர் வந்து டாவோ ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் பண்ணியிருக்கார். அதுல வந்து இந்த மாடர்ன் பிசிக்ஸையும் அப்புறம் நம்மளுடைய இந்த மிஸ்டிசம் சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கார். அதுல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு விஷயம் வந்து அவர் அவரோட புக்ல நம்ம நடராஜர் படம் இருக்கு இல்லையா, நடராஜர் தில்லை நடராஜர் சொல்லுவோம் இல்லையா, அந்த நடராஜர் போட்டோவை அதுல போட்டு அவரை வந்து என்ன என்ன அதுல லேபிள் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நடராஜர் இஸ் இன் எட்டர்னல் டான்ஸ். இப்போ இந்த நடராஜர் எட்டர்னல்னா என்ன, எப்பயுமே நெவர் எண்டிங், அதுக்கு ஒரு முடிவே இல்லாம, அப்போ எப்பொழுதுமே வந்து அவரு ஆடிக்கொண்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு டைட்டில் கொடுத்திருக்காரு. இப்போ இவர் என்ன இங்க இந்த இடத்துல சொல்ல வர்றாரு அப்படின்னா, எப்படி நம்ம வந்து சொல்றோம் நடராஜர் வந்து டான்ஸ் பண்ணிட்டே இருக்கார் அப்படின்னு, எதை வச்சு சொல்றோம் நடராஜர் வந்து டான்ஸ் பண்ணிட்டே இருக்கார் அப்படின்னா, அவருடைய ஜட்டாமுடி இருக்கு இல்லையா, இந்த ஜட்டாமுடி வந்து பறந்துட்டே இருக்கு. அப்போ பறந்துட்டே இருக்கிறதுனால நடராஜர் வந்து டான்ஸ் பண்ணிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்றோம். அதுவும் எப்படி அந்த ஜடாமுடி பறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்டுக்கு பேரலா அவருடைய ஜடாமுடியானது பறக்கிறது. இப்போ நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இந்த ரெண்டு பேர் கை கோத்துண்டு இப்படி சுத்துவோம் இல்லையா, அது பேர் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, தட்டாமலை, அது வந்து சுத்துவோம். இப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா சுத்துறோமோ நம்மளோட பின்னல் வந்து இப்படி பேரலா அவ்வளவு இப்படி போகும். அப்போ எவ்வளவு போர்ஸா நம்ம சுத்துறோமோ அவ்வளோ ஃபோர்ஸா அவ்வளோ தூரத்துக்கு அந்த பின்னல் வந்து அந்த கிரவுண்டுக்கு பேரலா போகும். அப்போ நடராஜரோட ஜட்டாமுடி வந்து அப்படி பேரலா கிரவுண்டுக்கு மேல இருக்கும். அப்போ அவர் ஃபியர்ஸ்ஃபுல்லா எப்பொழுதுமே ஆக்ஷன்ல அந்த மாதிரி டான்ஸ் ஆடிண்டே இருக்கார். அப்போ அவர் வந்து இந்த யூனிவர்ஸ வந்து நடராஜருக்குள்ள நம்ம அடக்கிடலாம். நடராஜர்ல இருக்கிற ஒரு ஒரு பார்ட்டியும் வந்து நம்ம யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவர் தான் விஸ்வரூபகா. இந்த யூனிவர்ஸோட ஒரு ரூபம் நம்மளுக்கு வேணும், எப்படி இருக்கும் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நடராஜரை பார்த்து தெரிஞ்சுட்டாலே போறோம் அப்படின்னு அவர் வந்து அந்த புக்ல அவர் வந்து எழுதியிருக்கார். அப்போ அதே மாதிரி நம்ம இருக்கிற இந்த பூமியும் வந்து சுத்தின்றே தான் இருக்கு. எவ்வளவு ஸ்பீடுல சுத்துறது தெரியுமா, 1000 miles per hour தன்னைத்தானே இந்த பூமியானது சுத்தின் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது சூரியனையும் சுத்துறது, அது வந்து 60,000 miles per hour வந்து சூரியனையும் சுத்துறது. சரி, அப்போ ஒரு சின்ன ஆட்டம்ல இருந்து ஒரு பெரிய பிளானட் வரைக்கும் ஏதோ ஒரு ஆக்ஷன்ல ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகிட்டே இருக்கு, ஃபியர்ஸ்ஃபுல்லா மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்போ அனாத்மா லெவல்ல ஆக்ஷன் அப்படிங்கறது ஸ்டாப் பண்ணவே முடியாது, அது ஒரு காலத்திலயும் வந்து அதை ஆக்ஷனை நிறுத்தவே முடியாது. சப்போஸ் வந்து இப்போ அந்த அனாத்மா விஷயம் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது எப்படி இருக்கும், அப்ப ஆக்ஷன் இல்லையே அந்த இடத்துல அப்படின்னா, அப்பவும் அந்த ஆக்ஷன் வந்து பொட்டன்சியல்
ஃபார்ம்ல அந்த ஆக்சன் இருந்துட்டே இருக்கும். இப்ப வந்து ஒரு ஸ்பிரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பிரிங் வந்து இப்படி நம்ம இப்படி பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்ப அது ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு இப்ப நம்ம விட்டோம் அப்படின்னா திருப்பியும் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகுறது இல்லையா. அப்ப நம்ம இப்படி வச்சுட்டு இருக்கும் பொழுது அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக காத்துண்டு இருக்கு. அப்ப அது வந்து ஆக்ஷன் வந்து பொட்டன்சியல் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப ஒரு அனாத்மா விஷயம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னாலும் அந்த ஆக்ஷன் வந்து பண்றதுக்கு அது காத்துட்டு இருக்கு, தயாரான நிலையில அது இருக்கு. அப்ப இந்த அனாத்மா லெவல்ல இன்ஆக்ஷன் அப்படிங்கறது சாத்தியமே கிடையாது. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்பொழுதுமே ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன்ல தான் இருந்துட்டே இருக்கும். ஆத்மா லெவல்ல ஆக்ஷனை விட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஆத்மா எப்பொழுதுமே எந்த விதமான ஆக்ஷனும் பண்ணவே இல்லை. ஏன் பண்ணாது? ஆத்மானால மூவ் பண்ண முடியாது. ஏன் ஆத்மானால மூவ் பண்ண முடியாது? ஆத்மா சர்வகதா. அதனால ஆத்மா லெவல்ல நம்ம ஆக்ஷனை விட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அப்போ எது ஞானம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அனாத்மா லெவல்ல இருக்கிற கர்மத்தை அக்செப்ட் பண்ணிக்கோ. அந்த அனாத்மா லெவல்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கிறது இல்லையா, அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாத உன்னால எஸ்கேப்பே ஆக முடியாது. அப்ப எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்பொழுது கண்டிப்பா ஃபெயிலியர் தான் கிடைக்கும், உன்னால எஸ்கேப்பே ஆக முடியாது. அப்போ அந்த அனாத்மா லெவல்ல ஆக்ஷன் பண்ணும் பொழுது பகவான் என்ன இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த நித்திய சர்வகத ஆத்மா இருக்கே அந்த ஆக்ஷன் லெஸ் ஆத்மா, அதை நீ ஓன் பண்ணிக்கோ, அதை நீ ஓனப் பண்ணிக்கோ, அதை நீ கிளைம் பண்ணிக்கோ. அந்த உன்னோட பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் பண்றது இல்லையா ஆக்ஷன், நீ பலவிதமான ஆக்ஷன்ல ஈடுபட்டுண்டே நீ வந்து அந்த ஆக்ஷன்லெஸ் ஆத்மா நான். உனக்கு ரெண்டு காம்பனன்ட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, உன்னுடைய அனாத்மா காம்பனன்ட் அந்த ஆக்ஷன்லாம் ஈடுபட்டுட்டே இருக்கும் பொழுது நீ வந்து அந்த ஆத்மா அப்படிங்கறத கிளைம் பண்ணிக்கோ அப்படின்னு இங்க பகவான் வந்து சொல்றாரு. அப்போ அனாத்மா லெவல்ல வந்து ஆல்வேஸ் ஆக்ஷன். இந்த அதாவது இப்ப இந்த கர்மா இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கர்மா நம்மளுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த அறிவுக்கு பேரு, அதாவது நான் ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கும் பொழுதே ஆக்ஷன்லெஸ் ஆத்மாவை கிளைம் பண்ற அறிவு இருக்கே, அது பேரு ஞான கர்ம சந்நியாசா. இப்போ இந்த விஷயத்தை தான் பகவான் வந்து நம்மளுக்கு இங்க சொல்லித்தரார். அப்ப கர்மண்ய கர்மய பஷ்யேத் அப்படின்னா, ஒரு ஞானி வந்து ஆக்ஷன்லெஸ் ஆத்மாவை பாக்கறான். அவன் வந்து இந்த வேலை பண்ணிட்டே இருக்கும் பொழுதே அவன் வந்து அந்த ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கும் பொழுதே அந்த ஆக்ஷன்லெஸ் ஆத்மா நானு ஓனப் பண்ணிக்கிறான். யாரு? ஞானிகள் அந்த ஆத்மாவை வந்து நான் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறா. இப்போ இந்த எவ்வளோ கர்மங்கள் இருந்தாலும், நிறைய கர்மங்கள் இருந்தாலும், இந்த ரெஸ்ட்ஃபுல் பீஸ்ஃபுல் ஆத்மா நானு அப்படின்னு இந்த ஞானி வந்து ஓனப் பண்ணிக்கிறான். இப்போ எல்லா ஆக்ஷனையும் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நான் ரெஸ்ட்டு அப்படின்னு ஒரு நாளைக்கும் அந்த ஞானியானவன் சொல்ல மாட்டான். எவ்வளவு விதமான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டுண்டே இருந்தாலும், அந்த ஈடுபட்டுண்டே இருக்கும் பொழுதே நான் வந்து அந்த ஆக்ஷன்லெஸ் ஆத்மா அப்படின்னு வந்து அந்த ஞானி வந்து தன்னை கிளைம் பண்ணிக்கிறான். அப்போ இதுதான் வந்து என்னது, கர்மண்ய கர்மய பஷ்யே. அப்ப ஆக்ஷன்லெஸ் ஆத்மா, கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பது அப்படின்னா, இந்த ரெண்டு காம்பனன்ட் இருக்கு இல்லையா, உன்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கும் பொழுதே நீ வந்து அந்த ஆத்ம சைத்தன்யம் அப்படின்ற விஷயத்தை கிளைம் பண்ணிக்கிற. அப்ப இதுதான் வந்து கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஞானிகள் வந்து அந்த மாதிரி ஆத்மாவை கிளைம் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம வந்து என்னோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு லீஷர் டைம் கிடைக்கும், அப்ப நான் வரேன் இந்த கிளாஸ்க்குலாம். இல்ல வந்து நிறைய பேர் நிறைய பிளான்லாம் வச்சிருப்பா, நான் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா இந்த கோவிலுக்குலாம் போறேன், இந்த யாத்திரைக்கெல்லாம் போறேன், இங்க போறேன், அங்க போறேன். அதாவது நம்ம ரிட்டையர் ஆகாம வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே நிறைய விஷயம் ஆக்சுவலாக நம்மளால பண்ண முடிஞ்சிருக்கும். ரிட்டையர் ஆனப்பறம் ஒரு ஃப்ரீ டைம் நம்மளுக்கு கிடைக்கும், அப்ப லீஷரா இருக்கும், அப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அலை எப்போ ஓஞ்சு போய் சமுத்திர ஸ்நானம் பண்றது அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஒரு நாளும் இந்த கடமைகள்லாம் முடியணும் அப்படிங்கறதுக்காக வெயிட்
பண்ணாதே அப்படின்னு வந்து இங்க பகவான் வந்து சொல்றப்போ ரெஸ்ட் கிடைக்கும், லீஷரா இருக்கலாம் அப்படின்லாம் நீ வந்து நினைக்கவே நினைக்காத. நீ எவ்வளவு வேலையில ஈடுபட்டு இருக்கும் பொழுதே அந்த லீஷர் விஷயத்த நீ டிஸ்கவர் பண்ணு அப்படின்னு பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ ஞானி வந்து இந்த சூக்ஷ்மமா இருக்கிற இந்த ஆக்ஷன்லெஸ் ஆத்ம சைத்தன்யத்தை பிஸியா இருக்கிற அனாத்ம ஆக்ஷனுக்கு நடுவுல அவர் வந்து இதை ஐடென்டிஃபை பண்றார், கண்டு கொள்கிறார். அப்போ கர்மாணி, கர்மாணி வந்து அனாத்மனா, கரெக்டா? அனாத்மா வந்து ஆல்வேஸ் இன் ஆக்ஷன். அப்போ அகர்மா வந்து ஆத்மனா. அப்ப ஆத்மா வந்து அகர்மா, எந்த விதமான ஆக்டிவிட்டியிலையும் ஈடுபடாதது வந்து இந்த ஆத்மா. சரி, இப்ப வந்து இந்த கை வந்து மூவ் ஆகாது அப்படின்னா, இந்த கை மூவ் ஆகும்பொழுது கூடவே இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு. என்ன இருக்கு? லைட். லைட் இருக்கிறதுனால தானே கை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாது. ஆனா நம்ம எப்பவுமே அந்த லைட்டை கம்ஃபர்டபுளா மறந்து போயிடுவோம் இல்லையா? அப்ப கையை மட்டும்தான் பார்ப்போம். ஆனா கை மூவ் ஆகும்பொழுது லைட்டும் சேர்ந்து மூவ் ஆகிறதா? இப்ப புரியறதா? அந்த கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பது. இப்போ நம்ம கையை மூவ் ஆகிறது, ஆனா அதுல லைட்டு மூவ் ஆகவே இல்லை. ஆனா நம்ம அதை ஒரு நாளும் ரெக்ககனைஸ் பண்றதே கிடையாது. ஆனா ஞானி வந்து எவ்வளோ பிஸியா ஆக்டிவா இருந்தாலும் அதுக்கு நடுவிலையும் நான் ஆத்மா அப்படிங்கறத அவன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதை தான் வந்து கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பது. இப்போ வந்து இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணும் பொழுதோ, இது வந்து செகண்ட் போர்ஷன், அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பது. இப்ப இந்த பாடி மைண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கும் பொழுது எப்ப ரெஸ்ட் எடுக்கும்? தூங்கும் பொழுதோ இல்ல ஏதோ எதுவுமே பண்ணாம இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சின்றாலும் கூட, அப்பையும் நம்ம வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபட்டுண்டேதான் இருக்கும். இப்ப வந்து நம்ம வந்து தூங்க போறோம், தூங்கிட்டோம் அப்படின்னு வச்சிருந்தா கூட, தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஏகப்பட்ட பிளான். கார்த்தால எழுந்த உடனே நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இங்க போகணும், அங்க போகணும், இவாளுக்கு போன் பண்ணணும், அந்த ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ பிளான் பண்ணி வச்சுட்டு தூங்க போறோம். த மொமெண்ட் எழுந்ததுக்கு அப்புறமா இம்மிடியா ஆக்ஷன்ல நம்ம இறங்கிடுறோம். அப்போ கூட அந்த ஆக்ஷன்ற விஷயம் பொட்டன்சியல் ஃபார்ம்ல நம்ம கிட்ட இருக்கு. அப்ப தூங்கும் பொழுது அந்த ஆக்ஷன் மறைஞ்சு போயிடுதா அப்படின்னா இல்ல, அது உங்ககிட்ட பொட்டன்சியல் ஃபார்ம்ல அந்த ஆக்ஷன் ஆனது இருந்துட்டே இருக்கும். அப்போ நீ வந்து இந்த அனாத்மா விஷயம் ரெஸ்ட்ல இருக்குன்னு நினைச்சும் பொழுது கூட அது ஆக்டிவா தான் இருக்கு, ஏதோ ஒரு ஆக்ஷன்ல தான் அது வந்து ஈடுபட்டு இருக்கு. அப்போ அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பது அப்படின்னா அந்த ஞானிக்கு வந்து இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல ஈடுபட்டுட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. அப்போ இந்த ஒரு வைஸ் பர்சன் வந்து இந்த ஆக்ஷன்லெஸ் மாதிரி இருக்கிற பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஆக்ஷனை பார்ப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே நம்ம வந்து ஒரு க்ஷணம் கூட எந்த விதமான ஆக்ஷனும் இல்லாம, இந்த அதாவது இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இந்த அனாத்மா விஷயங்கள் வந்து ஒரு க்ஷணம் கூட ஆக்ஷன் இல்லாமல் இருக்காது, இருக்க முடியாது. அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஏதோ ஒரு ஆக்ஷன்ல ஓடிண்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்போ இதுதான் வந்து அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பது. அப்போ இந்த மாதிரி யார் பாக்குறாளோ அவ வந்து ஞானி, புத்திமான் அப்படின்னு பகவான் வந்து இங்க சொல்றாரு. இப்ப நம்ம வந்து ஒரு தியேட்டருக்கு போறோம்னு வச்சுக்கலாம். அந்த தியேட்டர்ல வந்து படம் வரும் இல்லையா? அந்த படம் வந்து எதுல நம்மளுக்கு தெரியறது? ஸ்கிரீன்ல தெரியறது. படம், அந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் மூவ் ஆகும், ஆனா ஒரு நாளும் அந்த ஸ்கிரீன் மூவ் ஆகவே ஆகாது. அப்ப ஸ்கிரீனும் மூவ் ஆச்சுன்னா நம்மளால படத்தை பார்க்கவே முடியாது. அப்போ நம்ம லைஃபும் வந்து எப்படி ஒரு மூவி மாதிரி. அப்போ அதுல வர வந்து இந்த ஸ்கிரீன் தான் வந்து நம்மளுடைய ஆத்ம சைத்தன்யம். அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நம்ம பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ், எதை வேணாலும் வச்சுக்கலாம், நம்மளோட தாட்ஸ். அப்ப அது வந்து ஓடிண்டே இருக்கும், ஆனா அந்த ஸ்கிரீன் ஆகிய ஆத்ம சைத்தன்யம் எந்த விதமான ஆக்ஷன்லயும்
ஈடுபடாது. அப்போ அந்த ஸ்கிரீன் நானே அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு நம்மளுடைய லைஃப் ஆகிய மூவிய பார்த்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல பகவான் வந்து சொல்றாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன். அகர்மணிச்ச கர்ம பஷ்யதி வந்து அதேதான். அப்போ அவர் வந்து இன்ஆக்ஷன்ல ஆக்ஷனை வந்து அந்த ஞானி ஆனவன் பாக்குறான். அப்போ லைஃப்ல வந்து நம்ம எப்பெல்லாம் வந்து ஃபுல்லா ஆக்டிவிட்டியில இருக்கோமோ என்ன பண்றோம், இந்த அபிமன்யு மாதிரி எல்லா அபிமன்யுக்கு என்ன என்ன தெரியும், உள்ள போக தெரியும், அந்த பத்ம வியூகத்துக்குள்ள வெளியில வர தெரியாது. அப்ப நம்ம எல்லா இடத்துலயும் கையையும் காலையும் வச்சுட்டு மாட்டிண்டு முழிக்கிறோம். எப்படி அதுல இருந்து வெளியில வருது, எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வருதுன்னு நம்மளுக்கு தெரியல, எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வருதுன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ எல்லா இடத்துலயும் போய் நம்ம மாட்டிண்டு முழிக்கிறோம். அதனால வந்து இந்த புலி வாழை குடிச்ச கதை இருக்கு இல்லையா. அப்ப அந்த புலி வாழை நம்ம எல்லாருமே புடிச்சிட்டோம். அப்ப அந்த புலியோட ஸ்பீடுக்கு நம்மளால ஓட முடியுமா? மேக்சிமம் 10 நிமிஷம் கூட நம்மளால அந்த புலியோட ஸ்பீடுக்கு ஓட முடியாது. அந்த புலியோட வாழை விடவும் முடியாது, புடிச்சுக்கவும் முடியாது. விட்டா புலி வந்து நம்மள சாப்பிட்றோம். அப்போ அந்த மாதிரியான நிலைமையிலதான் நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். புலி வாழை பிடிச்சிட்டு ஓடுறதுக்கு நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி இதை நம்ம புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம புலி வாழை பிடிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எவ்வளோ வேலை எவ்வளோ ரிலேஷன்ஷிப்ஸ் எக்கச்சக்கமா வந்து நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ வந்து அப்ப என்ன தோணும் நம்மளுக்கு, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு போய் சிச்சுவேஷன்ல மாட்டிக்கும் போது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு எங்கேயாவது நம்ம போயிட மாட்டோமா அப்படின்னு? அப்போ எங்கேயாவது போய் நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோமா? ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு நம்ம நிம்மதி கிடைக்காதா அப்படின்னா அந்த நிம்மதி வெளியில எங்கேயுமே இல்லை. அந்த பீஸ், அந்த நிம்மதி, அந்த சாந்தம், சிவம், அது எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. அது உன்னிடத்திலிருந்து தான் அது வந்து வருது அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வைஸ் பர்சன் வந்து ஆக்டிவிட்டியை என்ஜாய் பண்ணி பண்ணுவார். இப்போ நம்ம வந்து இந்த பாட்டு வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நிர்வாண சட்கம். அது இப்ப படிச்சா உங்க எல்லாருக்குமே நல்லா புரியும். மனோ புத்தி அஹங்கார சித்தானி நாஹம் நச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச க்ரஹண நேத்ரே நச வ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். அப்போ அந்த ஆத்ம சைத்தன்யம் நானு அகம் அப்படிங்கிறது வந்து இப்போ இதை நம்ம படிச்சா நம்மளுக்கு புரியும். அப்ப இந்த பீஸ், டிரான்குவிலிட்டி, இந்த காம்னஸ் எல்லாம் எங்க இருக்கு, எங்கிட்ட தான் இருக்கு. அப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் தான் பகவான் நம்ம எல்லாருக்குமே டெய்லி கொடுக்குறான். அந்த அந்த ஆனந்தமானது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பகவான் கொடுத்துருக்கான். நம்ம எல்லாரும் அதை டெய்லி பண்றோம். அது என்ன ஆக்டிவிட்டி? தூங்குறது. அந்த தூங்கும் பொழுது இப்ப நம்ம தூங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமானது ஏற்படுறது. யாரா இருந்தாலும் எந்த நேரத்தையும் நம்ம தூங்குறதுக்கு வந்து தயாரா இருக்கும் இல்லையா. அப்ப அந்த தூங்க போறோங்கிறதே அவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும்போது இந்த தூக்கம், அந்த ஆழ்ந்த தூக்கத்துல நம்மளுக்கு அந்த ஆனந்தமானது கிடைக்கிறது. ஏன் அந்த ஆனந்தம் கிடைக்கிறது? நம்ம வந்து நம்மளோட பாடியில இருந்து நம்மளோட ஐடென்டிபிகேஷனை, ஐடென்டிட்டியை எடுத்துடுவோம். நம்ம மைண்ட்ல இருந்து நம்மளோட ஐடென்டிட்டியை எடுத்துடுறோம். அப்போ எதனுடையும் நம்ம வந்து தொடர்பு வச்சுக்காத இருக்கிற நிலைமையில நம்மளுக்கு எஞ்சி இருப்பது அந்த ஆனந்தம் மட்டுமே. அப்போ நம்ம வந்து டிரான்சாக்ட் பண்றதுக்கு எந்த விஷயமுமே இல்லாத இடத்துல, அப்ப நான் வந்து கர்த்தாவும் கிடையாது போக்தாவும் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில எனக்கு ஆனந்தமானது கிடைக்கிறது. சரி, அப்ப வந்து இந்த சென்சரி பிளஷர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத இடத்துல எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஆனந்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம என்கொயர் பண்ணோம்னா இந்த ஆனந்தம் என்கிட்டேந்து வருது, என்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலிருந்து தான் அந்த ஆனந்தமானது எனக்கு கிடைக்கிறது. அப்போ ஆனா நம்மளுக்கு எல்லாம் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அந்த தூங்கும் பொழுது ஆனந்தம் இருக்கு, ஆனா தூங்கி எழுந்தவுடன் மறுபடியும் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தயாராக வேண்டியிருக்கு. ஆனா இதே வந்து ஒரு ஞானிக்கு
அந்த ஆனந்தம் ஆல் த டைம் அவைலபிளா இருக்கு, அவர் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க முடியறது இந்த ஞானியினால. சரி, அதனால இதை யாரு தெரிஞ்சுக்கிறாளோ அவளை வந்து புத்திமான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. சக புத்திமான், அவர் வந்து ஒரு வைஸ் பர்சன். மனுஷியேஷு அப்படின்னா மனிதர்களில், மனிதர்களுள் அவர் வந்து ஒரு புத்திசாலியாக திகழ்கிறார். இப்ப கிருஷ்ண கர்ம கிருத்து அப்படின்னா ஒரு கண்டென்டட் பர்சன், எந்த விதமான செயலும் செஞ்சு அதிலிருந்து திருப்தி அடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாதவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். நம்மளும் வந்து இதனோட இதை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஓம் பூர்ணமதஃ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.